ஏதாவது அஞ்சு பத்து வேணா வாங்கி ஓடுறு, இல்ல வீணாடி வாங்கி செத்துருவேன். நான் வேணா உனக்கு காசு தரேன், அதை வாங்கிட்டு நீ இந்த ஏரியா ஓடிடு. உங்களை எவ்வளோ பேர் டவுன் பண்ணாலும் சரி, டம்ப் பண்ணாலும் சரி, அதெல்லாம் தயவு செஞ்சு கண்டுக்காம நீங்கள் உங்களோட பாதை என்ன அப்படிங்கிறத பார்த்து போய்கிட்டே இருங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைமாத நிலவே ரவி இருக்கார் இல்லையா. இப்போ வந்து அவர் ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு போஸ்ட்டை தாங்க ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரவி, சம்யுதா, விஷ்ணுகாந்த் இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே தெரியும். எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ரவி அப்படின்ற மாதிரி நம்ம விஷ்ணுகாந்த் வந்து ஆடியோலாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா சம்யுதாவுக்கும் ரவிக்கும் அஃபேர் இருந்தது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் சம்யுதா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நாங்க லவ் பண்ணோம், பட் அவன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா அதனால தான் நாங்க பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சம்யுதா சொன்னாங்க. ஆனா நம்ம ரவி என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி கூலா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து சோசியல் மீடியால அதிகமா போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம ரவி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. டேரக்டா சம்யுதாவை போட முடியாது அப்படிங்கறனால என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் உங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாலும் பரவாயில்ல, அதை பத்தில நீங்க கவலைப்படவே கவலைப்படாதீங்க, நீங்க உங்களோட பாதை என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோட்டிவேஷனலான கோட் வந்து ஜிம்ல வொர்க் அவுட் பண்ற வீடியோட போட்டு ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது யாரு சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்க நம்ம சம்யுதா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் சோஷியல் மீடியா பயங்கரமான ஆக்டிவா இருக்காங்க இல்லையா, அந்த வகையில் அவங்க இப்ப என்ன போட்டிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் குட் நைட் மூவி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க இதை பாருங்க பாருங்கன்னு, ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா சிரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நான் வந்து ரொம்ப வெடிச்சு அழுதுட்டேன், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாலும் எனக்கான ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான என்ன சுத்தி நிஜமாலுமே அன்பா இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே சரியாயிடும், நீ சீக்கிரம் அதுல இருந்து மீண்டு வருவேன்னு சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்கும் போது என்னால தாங்கவே முடியல, அடக்க முடியாத அழுகை தான் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் இப்போ, எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு லவ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம சம்யுதா வந்து இப்போ அவங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், சம்யுதா மேல தப்பு நினைக்கிறீங்களா, இல்ல விஷ்ணுகாந்தா, இல்ல இவங்களுக்கு நடுவில் நிஜமாலுமே பிளே பண்ணது ரவி தானா அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்லயே கூட ஷேர் பண்ணுங்க. ஃபோன் பண்ணாம நைட்டு ஃபுல்லா யோரு உன்ட்ட சொல்றது என்ன, இதுக்கு மேல சொல்லலன்னா இன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு, நான் வைக்கிறேன், அவளுக்கு நான் இருந்தாதான் சோறு இறங்கும், நான் இருந்த. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நீ கான்பிடண்டா இல்லன்னு கூட சொல்லி தொலை மாட்டேற, எனக்கு அதான் பிரச்சனையா இருக்குது, கான்பிடண்டா இல்லன்னு கூட சொல்ல மாட்டியடா. இல்லடா நான் பண்ணலடா, இது அங்க போய் சொல்லி இருக்கணும், எங்க கிட்ட ஏன் சொல்ற, இல்லாதவங்க நாங்க. அவ அண்ணிக்கு மேட்டர் பண்ணிட்டேன், நீ ஒத்துக்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்க, இவ்வளவு நீ ஒத்துக்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்க. அன்னைக்கு அவன் என்ன சொன்னான், அன்னைக்கு அவன் எக்ஸாக்டா என்ன சொன்னான், ராஜாண்ணா ராஜாண்ணா வந்து இப்படி சொன்னாலும் அவன் எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அப்படியே சொன்னான். இதுதான் அர்த்தம், அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க அம்மாவும் பக்கத்துல இருந்தாங்களா, அம்மாவும் பக்கத்துல, அம்மா எல்லாம் போதும் பேசவே வேணாம், ஏதாவது அஞ்சு பத்து வேணா வாங்கி ஓடுறு, இல்ல வீணாடி வாங்கி செத்துருவேன். நான் வேணா உனக்கு காசு தரேன், அதை வாங்கிட்டு நீ இந்த ஏரியா விட்டு ஓடிடு.